கத்தரன பலப்படுத்திட்டு இருக்கிறான்னு சொன்னவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உங்க உள் மதிலை கட்டுங்கள், இடிந்து கிடக்கிற உங்கள் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையின் ஆவிக்குரிய அனுபவங்களை கட்டி எழுப்புங்கள், அதை பலப்படுத்துங்கள். மூன்றாவதாக, எதிராளி நம்மை வெற்றி அடையாதபடிக்கு தோற்று போக வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அதே ரெண்டு நாள் அகமன் 32:5 பாருங்கள். திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி, எல்லா சொல்லுங்க, கேடகங்களையும் புரிஞ்சபட்சி. எதிராளி ஆகிய அசீரியன் நம்ம பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டா, எப்படியோ ஒரு தகவல் அவனுக்கு கிடைத்து விட்டது, எப்படியோ செபிக்கும் பொழுது ஒரு உணர்வு வந்து விட்டது, எப்படியோ ஒரு ஊழியக்கார் மூலம் கத்த பேசி விட்டார். உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் வருகிறது, நீங்க கவனமா இருங்க, நீங்க ஆயத்தமாகுங்க, நீங்க ஜபத்துல இருங்கள் என்று ஒரு சொப்பனத்தின் மூலம் கத்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம், ஒரு தரிசனத்தின் மூலம் கத்தர் உன்னோடு பேசி இருக்கலாம். அறிந்த பிறகு அலட்சியமா இருப்பது எவ்வளவு பெரிய மடத்தனம். டைம் கிடையாது, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், பட் செய்ய வேண்டிய வேலை பெரியது. இந்த குறுகின நாட்களிலே சத்துருவின் மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஈடுகொடுத்து அவனை தரைமட்டமாக்கி போட வேண்டுமானால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆவிக்குரிய ஆயுதங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருக்கு பாதத்துல போய் உட்காருங்க, என்னென்ன ஆயுதம் வேணுமோ எல்லாம் தீட்டி ரெடி பண்ணி தருவார். எல்லாரும் உட்காரணும் அவர் சமூகம். அல்லேலூயா. அமர்ந்திட்டேன் இயேசுவின் பாதத்தில், ஊற்றினேன் பரிமள தைலத்தை, என் இதய வேதனைகள் உம் பாதம் படைக்கின்றேன். ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்கையா, ஆயுதங்களை கர்த்தர் தருவார், பெற்றுக்கொள்ளுங்க. நிராயுதபாணியாய் நின்றால் எப்படி யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்? அநேக ஆயுதங்களோடு இருந்தால் உங்களை யார் மேற்கொள்ளவும் முடியும்? முடியாது யாரும். இயேசு இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆயுதத்தோடு நீங்க போக போறீங்க. அல்லேலூயா. கைய உயர்த்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதான் பக்தன் பாடுகிற, நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரம தேவ ஆவி நம்மில் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு இருக்கும் இந்த பல போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவாவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? அல்லேலூயா. ஜீவதேவ சேனை. Hallelujah. Yehovah Nissi. Nanti andavare. Yehovah Nissi. Nallavare. Yehovah Nissi. En devane. Yehovah Nissi. Ora shabama babala. Hallelujah. Nammude aayudhangal jabam, parisuddham, viswasam, வேத வசனம். ஹலெலூயா. ஹலெலூயா. இவைகள் தான் நமக்கு ஆயுதம். நீதி உள்ள வாழ்க்கை, இயேசுவை போன்ற ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை, அவரை வெளிப்படுத்துகிற காரியங்கள் தான் ஆயுதங்கள். பைபிள் சொல்லுது, இருப்பு ஆயுதம் அழுங்கலா இருக்க, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆயுதம் இங்க எதுதான் தெரியுமா? ஞானம் தான். ஞானம் என்கிற ஆயுதத்தை நம்ம வச்சிருக்கணும். ஞானம் இல்லாம நிறைய பேர் சிக்கிட்டாங்க, ஞானம் இல்லாம நிறைய பேர் விழுந்துட்டாங்க, ஞானம் இல்லாம நிறைய பேர் அகப்பட்டு கொண்டாங்க. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த ஞானம் என்கிற ஆயுதம் எனக்கு வேணும். இந்த ஞானம் என்கிற ஆயுதம் மட்டும் இருந்தா சத்துரு எத்தனை சதிகளை என் வேலை உயர்வுக்கு கொண்டு வந்தாலும் அத்தனையும் ஞானம் என்கிற ஆயுதத்தினால் தவிடுபடியாக்கி எனக்கு அந்த வைத்திருக்கிற அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, நீதி ஆகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும்,
நீதி உள்ள வாழ்க்கை, righteous man. ஒரு நீதிமான சத்துரு லகுவா எல்லாம் வீழ்த்தி விட்ட நீதி. பைபிள் சொல்லுது நீதி மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீதியா வாழுங்க. அநியாயம் நிறைந்த இந்த உலகத்துல நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நீதிபரராக இயேசு சிலுவையில் தண்டி கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ ஞானம் என்கிற ஆயுதம் வேணும், சொல்லுங்க, நீதி உள்ள வாழ்க்கை என்கிற ஆயுதம் வேணும். அருமையான கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு, அதாவது கை பலத்துல உள்ளது சொல்லுங்க அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு. எப்படி இருக்கிறது? சத்தத்தை உயர்த்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் ஒரு ஆயுதம் சொல்லுங்க. மாம்ச பலன் அல்ல, இன்னும் எனக்கு பலன் வேணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தெய்வ சமூகத்தில் அமரும் பொழுது கத்த நம்ம என்ன செய்கிறார்? பலவானா என்னை மாற்றிய தேவன். கோலியாத்தின் வேஷம் இங்கே செல்லுமோ? கோஷமிடும் இளைஞர் முன்பதாக நில்லுமோ அப்படின்ட்டு. ரொம்ப ஆவியில பலனா இருந்தா சாத்தான வீழ்த்திட முடியும். ஒண்ணு சொல்லட்டுமா, பலசாலிகிட்ட சாத்தான் எப்பவுமே கிட்ட நெருங்க மாட்டான். தேவ பலத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு மனிதனை சத்துரு லகுவா எல்லாம் வீழ்த்த முடியாது. அடுத்த வசந்த பாருங்க, இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை என்ன செய்வோம்? சிம்பிளா சொன்னா இயேசுவை தரித்துக் கொள்ள கிடுவோம். அப்படின்னு அர்த்தம், இயேசுவை வெளிப்படுத்தி விடுவோம். சுயம் சாம்பல் ஆகணும். அது என்னன்னு போட்டிருக்குது, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடுவோம். துரீச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து கொள்ளுங்கள். எனக்கு முன்னால இயேசு நிக்கிறார் சாத்தான் கிட்ட வருவானா சொல்லுங்க? எனக்கு ஆயுதம் யாருதான்? இயேசுதான். இயேசுதான். அவர் தந்த ஞானம் தான், அவருக்கு பிரியமா வாழ்ற நீதி உள்ள வாழ்க்கை தான் ஆயுதம். அவர் தான் எனக்கு ஆயுதம் ஐயா, அவர் தான் எனக்கு ஆயுதம். அல்லேலூயா. நீங்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்க. அது என்ன ஆயுதங்க தொடர்ந்து பார்க்கும்போது, என்னென்ன மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னதான் சத்துரு வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து முடிப்பதற்கு தேவன் திராணியை தருகிறார். சத்தியம், நீதி, இரண்டு காரியம் இருக்குது ஆயுதம். ஸ்தோத்திரம். சமாதானம், எல்லாம் சொல்லுங்க. என்னது சமாதானம்? சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க. என்னது விசுவாசம்? ஒரு ஆயுதம், ரட்சிப்பு ஒரு ஆயுதம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவைகள்லாம் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். பைபிள் நல்லா படிக்கணும், வசனத்தை நல்லா உட்கொள்ளணும். நல்ல விசுவாசம் வருவதற்கு பைபிள் வசனம் தான் நம்ம விசுவாசத்துல வளர பண்ணுகிறது. இந்த ஆயுதங்கள் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தா எத்தனை விதத்தில் சத்துரு வந்தாலும் அவனை பின்னிட்டு திரும்ப செய்ய முடியும். அல்லேலூயா. கையை உயர்த்தூர் அல்லேலூயா சொல்வோமா. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், சத்யாவி வேகம் கொடியை ஏற்றுவார், கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா, கற்ற நாம வல்ல கோட்டையே. அல்லேலூயா. கற்ற நாம வல்ல கோட்டையே. இகோ வானிசி நல்லவரே, இகோ வானிசி நன்றி, இகோ வானிசி த
Thank you, Lord. Yehovah Nissi. Hallelujah. Thank you, Lord. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆயுதத்தை ஆயத்தப்படுத்துங்க. வசனம், நீதி, பரிசுத்தம், ஜபம். ஹல்லேலூயா. இந்த ஆயுதங்கள் ஆயத்தமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஜப வாழ்க்கையை கட்டுங்க, பரிசுத்த வாழ்க்கையை கட்டுங்க, விசுவாசத்தை வசனத்தினால வளர்த்துங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வல்லமையினாலே அதிகாரத்தினால் நிரப்பப்படுங்க. அதுதான் சாத்தானை ஜெயிப்பதற்கு சர்வ வல்லம நமக்கு கிருபையாய் தருகிற ஆயுதம். மூன்று காரியம் சொன்னேன். ஒன்று, அவன் வந்து இருப்பதற்கு எந்த இடத்தையும் விட்டு வைக்காதுங்க. இரண்டாவது, இடிந்து போன உள்ளான வெளியான மதில்களை கட்டுவது மட்டுமல்ல, அதை என்ன செய்யுங்க, முன்னிலும் அதிகமாய் பலப்படுத்துங்க. கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் தட்டிடுவான். மூன்றாவது, ஆயுதங்களை என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க. நான்காவது, வேகமா சொல்லி முடிப்பேன், 32:6-7 வசனங்கள், சனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியில தன்னண்டையில் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும். சத்தமா சொல்லுங்க, இந்த சாத்தானுக்கு என்ன செய்ய வேண்டாம், இந்த சத்துருவின் வஞ்சகத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், இந்த சத்துருவின் சூழ்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள உங்க கரங்களை உயர்த்தி, நான் தனியே இல்ல, நான் தனியே இல்ல. அல்லேலூயா. நீங்க திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். 8th வசனம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளை மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல கை குடிச்சல, உங்களோட கர்த்தர் இருக்கார். அவங்கிட்ட இருக்கிறது மாம்ச பலம், உங்கள்கிட்ட இருக்கிறது தேவ பலம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா, என்னோடு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். நான் தனியே இல்ல, கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். கரங்களை உயர்த்தி, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. ஒரு முறை கூட சொல்வோமா, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தவல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா. கர்த்தவல்ல யுத்த வீரரே. பயப்படாதுங்க, ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு தான் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் இப்பொழுது என்னோடு தான் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. பூமி நிலை மாறி மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும். ஏனென்றால் ஒரு நதி எனக்குள்ளிருந்து ஓடுகிறது, அதை நிற்கார்கள். தேவனுடைய நகரத்தை மட்டுமல்ல, உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற என்னுடைய வாழ்க்கையையும் செழிப்பாக்கும், சிறப்பாக்கும், வெற்றி உடையதாய் மாற்றிவிடும். கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். அதே 2 32:20 வசனம், இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயம் விட்டார்கள். யுத்தம் பண்ணினாங்கன்னு சொல்லல, கூப்பிட்டாங்க ஆண்டவரை நோக்கி, அபயம் விட்டார்கள் கர்த்தரை நோக்கி. ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தார். அது அவர்கள் யுத்தமாக மாறவில்லை, அது கர்த்தருடைய யுத்தமாய் மாறி போனது. கொஞ்சம் கூட சத்தமா அவர் அல்லேலூயா சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜபம் யுத்த களத்தையே மாற்றி விடுகிறது, யுத்த நபரையே மாற்றி விடுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா?
எப்ப இவங்க கதர்னாங்களோ அபயம் விட்டார்களோ செபித்தார்களோ அப்பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். மிகப்பெரிய வெற்றியை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்து விட்டார். நீங்க மட்டும் முழங்கல் போட்டு செபித்து பாருங்க, யுத்த களத்தையே கர்த்தர் மாற்றிடுவார். யுத்தத்துக்கு நபரையே கர்த்தர் மாற்றிடுவார். நீங்க யுத்தம் பண்ணண்டாம், அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க பைபிள் சொல்ல, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை செலமாட்டீங்களா, அவன் அசீரியருள்ள ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் ஆத்தம் பண்ணினான். நல்ல கவனிங்க, ஜெபிக்கிறவங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், ஜெபிக்கிறவர்களுக்காய் கர்த்தர் தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள சத்துரு எந்த நிலையிலும் புகுந்து விடாதபடி, என்னையோ என் பிள்ளைகளையோ என் பொருளாதாரத்தையோ என் ஆத்மீகத்தையோ எங்க குடும்பத்திலுக்கு விலையேறப்பட்ட சந்தோஷம் சமாதானத்தையோ அபகரித்து விடாதபடி, ஆண்டவரே அவ எழும்பி வந்து நிக்கிற இந்த நேரத்துல உம்மை நோக்கி அபயம் இடுகிறேன். கதறி பாருங்க, அவர் ஒரு தூதன் அனுப்புவார், சத்துருவை முற்றிலும் அடங்கடிப்பார். வேதம் சொல்லுகிறது அப்படியே முடிக்கிறேன், சனகரீப் அப்படியே சனகரீப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்டரை க்ளோஸ் ஆயிட்டு, இவங்க சாப்டரை முடிக்க வந்தவன் அவன் சாப்டர் க்ளோஸ் ஆகி போனான். இந்த தீர்க்க தரிசனமாக சொல்றேன், செத்த முகம் சாத்தானுக்கு, சிரித்த முகம் உங்களுக்கு. செத்த முகம் சாத்தானுக்கு, உங்க குடும்ப சந்தோஷத்தை கெடுப்பதற்கு பிளான் பண்றாங்கல்ல அவங்களுக்கு செத்த முகம், உங்களுக்கோ சிரித்த முகம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஓ நீ நல்லவே, சதல ரக பாபா பாபா, இயேசுவே நீ நல்லவ, உம்மை போல் தேவ நல்ல உலகத்துல இல்லையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், சத்துரு ஏன் எல்லைக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இடிந்து கிடக்கிற மதில்களை கட்டி எழுப்பி அதை பலப்படுத்துவேன். அது மட்டும் இல்ல, என் பக்கத்துல யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறார், அவரை நோக்கி அபயம் இடுவேன். அவர் தூதனை அனுப்புவார், சத்துருவை மேற்கொள்ளுவார். சாத்தானுக்கு செத்த முகம், எனக்கோ சிரித்த முகம். அல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார். சத்துருவோ சத்துருவின் திட்டங்களோ என்னையோ என் குடும்பத்தையோ என் ஆத்மீக அனுபவங்களையோ என் ஆவிக்குரிய வளர்ச்சியையோ ஆவிக்குரிய எழுச்சியையோ ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும் என்று இருக்கிற வைராக்கியத்தையோ அபகரித்து விட முடியாது. காரணம், எனக்குள் இருப்பவர் பெரியவர். சத்துருவுக்கு செத்த முகம், உங்களுக்கு சிரித்த முகம். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தரை மென்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தரை மென்மையாக வைப்பார். கர்த்தரை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தரை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவள் தாமற்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவள் தாமற்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தரை மென்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தரை மென்மையாக வைப்பார்.
கற்றருணை மேன்மையாக வைத்தா நீ கலங்காதே மனமே கற்றருணை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே நீ கலங்காதே மனமே நீ கலங்காதே மனமே நீ கலங்காதே மனமே வெற்றி சிறக்கிறவர்களாய் ஆயத்தப்படுத்துகிற நேரம் இந்த நாளில் ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஒரு விசேஷித்த வல்லமை ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் ஜெப வல்லமையும் பரிசுத்த வேகத்தையும் ஆன்மீக ஆவிக்குரிய வைராக்கியத்தையும் தேவன் இப்பொழுது தருகிறார். Receive it. Hallelujah. பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. இடிந்து கிடக்கிற மதில்கள் கட்டப்படுவதாக, கட்டப்பட்ட மதில்கள் பலப்படுத்தப்படுவதாக. ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவரை நோக்கி அபயமிடுங்க. சத்துருவுக்கு இடம் கொடாதுங்க. சவால்களை முறிப்பீர்கள். சாத்தானின் திட்டங்களை முறியடிப்பீர்கள். இன்னும் அதிகமான அபிஷேகம், இன்னும் அதிகமான வல்லமை, இன்னும் அதிகமான கிருபை, இன்னும் அதிகமான ஜெபாவி, இன்னும் அதிகமான பரிசுத்த வைராக்கியம், இன்னும் அதிகமான ஆவிக்குரிய வேகம் இவர்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆதி நாட்களில் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த அபிஷேகம், அந்த ஜெபம், அந்த விழிப்பு ராஜாமங்களில் கதறினாயே, கண்ணீர் வடித்தாயே, உபவாசம் பண்ணினாயே, அந்த அனுபவத்தை கத்தர் மறுபடியும் உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள். உங்களை கொண்டு கத்தர் காரியங்களை செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். நீர் அப்படியே செய்ய போறீரப்பா. தம்பி பிள்ளைகளோடு பேசி இருக்கிறேன். சத்துருவின் திட்டங்களை தவிடுபடி ஆக்கும்படி சர்வ வல்லவர் சர்வாயுத வர்க்கத்தை இவர்களுக்கு கொடுத்து விட்டபடியா ஸ்தோத்திரம். வந்த வண்ணமாய் போகலப்பா. இப்பொழுது ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆயுதங்களோடு, கட்டப்பட்ட மதில்களோடு, பலமடைந்த மதில்களோடு, சத்துருக்கு எள்ளளவும் இடமற்ற நிலையில கத்தர் மட்டுமே என் ஜீவியத்தை ஆள வேண்டும் என்று முழுமையும் அவருக்கு ஒப்பு கொடுத்த நிலையில புறப்பட்டு செல்லுகிறார்கள். இனி வரும் நாட்களில் வருகிற சத்துருவின் சகல கிரியைகளையும் தகர்த்தறிய தேவனவர்களை பயன்படுத்த போகிறேன். அந்த யாவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு தனி நபர், குடும்பம், பிள்ளைங்க, படிப்பு, வேலை, தொழில் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். போக்குவரத்து பிரயாணங்களில உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தேவரீர் முன் சொல்லும் ஐயா. சிறப்பானவற்றை இந்த குடும்பங்களிலே அருளி செய்யும். உங்களுடைய வல்ல நாம மட்டும் மகிமைப்படட்டும். பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் கூடி வந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவியாருடைய தாசியோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை தந்தீரப்பா. எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நீர் மாத்திர மகிமை எடுத்துக்கொள்ளும். எங்களோடு கூட இருந்து சத்துருவை மேல் முழுமையான வெற்றி தருகிற இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
கவரி புரியாது இயேசு என்